Hello viewers, I'm Maithili. In 11th Max Differential Calculus Differentiability la exercise 10.3 oda third sum in the video la paaka porom. Question paarenga. Differentiate y is equal to cos into tan x nu kuduthirukanga. Sadhaanama nammalku cos x nu kudupaanga, nammalku minus sin x nu differentiation theriyum, nama ezhudhiruvom. Inga paathina cos into tan x, cos tan x nu kuduthirukanga. Idhuvum oru value a irukku, ingeyum oru ஃபங்க்ஷனாக இருக்குது, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்னாக மல்டிப்ளையில் இருக்கும்போது இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே இருக்கிறத வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். லெட் யூ இஸ் ஈக்குவல் டு டான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும், இது என்ன ஆகிடும்னா y இஸ் ஈக்குவல் டு காஸ் யூ ஆகிடும். இப்போ ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும் போது, நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கோங்க, இங்கே தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணுறது வந்தால் என்ன வரும், u இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்குது, u இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்குது, இங்கே y இன் டேர்ம்ஸ் ஆஃப் u இருக்குது. அப்போ இது எழுதும் போது du பை dx பண்ணும். tan x வந்து secant square x, ஸோ secant square x ஆகிடும். இங்கே u y இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனா dy பை duன்னு பண்ணணும். cos uக்கு மைனஸ் சைன் யூன்னு வரும். ஸோ இதை தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கேன், இதை தனியாக பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன தேவை, y இன் டேர்ம்ஸ் ஆஃப் x தான். நம்ம கொடுத்துருக்க கொஷின் படி y x கொடுத்துருக்கறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும்னா, y இன் டேர்ம்ஸ் ஆஃப் xன்றது dy பை dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது dy பை du இன்டூ du பை dx ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்டூ பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் இங்கேயும் இங்கே கேன்சல் ஆகிட்டு dy பை dx ஆகிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்துடும். ஏற்கனவே இது ரெண்டுமே தெரியும், இது ரெண்டுமே இங்கே மல்டிப்ளைல எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, மைனஸ் சைன் u இன்டு சீக்கன் ஸ்கொயர் x. சைன் யூனா நம்ம u போடக்கூடாது, ஏன்னா u நம்மளா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், லெட்டு போட்டு நம்மளா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் க்வெஸ்சனில் கிடையாது. அப்படின்னா uக்கு பதில் என்ன இருக்கோ அதை எடுத்து மாற்றி எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் யூக்கு பதில் டான் எக்ஸா, ஸோ டான் எக்ஸ் இன்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். இப்போ இந்த சம்மை நம்ம ப்ரொசீஜர் படி போட்டுட்டேன் நான். எனக்கானால் இந்த சம்மை எனக்கு நான் டைரெக்டாகவே என்னால் போட முடியும். அது எப்படி முடியும் அப்படின்றத இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் பார்த்தீங்களா, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று காசு, இன்னொன்று டேனு. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும் போது இதை வந்து என்ன யூஷுவலாக என்ன பண்ணுவோம், காஸ் எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ்னு நம்ம இமீடியட்டாக போட்டுருவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, எக்ஸுக்கு பதிலாக டான் எக்ஸ் இருக்கும் போது காஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சைன் டான் எக்ஸ்னு போட்டுருமா. ஸோ அதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்டூ, இன்டூன்றது மல்டிப்ளை, இன்டூ இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். இன்னர் ஃபங்க்ஷன்னா கொடுத்துருக்கிறது உள்ளே இருக்கிற விஷயத்தையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, டான் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, டான் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான், சம்மே முடிஞ்சிருச்சு. இது ஒன் மார்க்னா டக்குன்னு நீங்கள் இப்படி எழுத முடியும், பட் ப்ரொசீஜர் படி தான் போட முடியுன்றதுனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.